Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் பார்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் மட்டும் கத்துக்கிட்டா போதும். மாக்ஸி, அம்பர்லா அப்படின எல்லா டைப்பான கவுன்ஸும் நம்மளால பெர்ஃபெக்ட்டாவே தைக்க முடியும். சரி வாங்க டாப் போஷனை எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணலாம் அப்படின்றத டீடைலா பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் போர்ஷன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாத்தோட வித்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வித்து, நம்மளோட செஸ்ட்டு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட +2 ஆட் பண்ணி வர ஆன்சரை கிளாத்தோட வித்தாக எடுத்துக்கணும். அடுத்து ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிஸ்டோட ஹைட்டு, வெயிஸ்ட்டு ஹைட் +1.5 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன அளவில் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஷோல்டர் நம்ம பிடிக்கிறப்ப சீம் அலவன்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து போதும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த லைனுக்கு கீழே வெயிஸ்டோட ஹைட்டு மார்க் பண்ணணும். வெயிஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சு +1 இன்ச். ஏன் அப்படின்னா பாட்டம் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்காக நம்ம ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருக்கோம். அதே மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஷோல்டர் மார்க்கிங். இந்த ஷோல்டர் மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே 6 இன்ச்சை கொஞ்சம் தள்ளி கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஹாம் லைன் போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக நெக்கு வித்து. நெக்கு வித்து பார்த்திங்கன்னா அது நம்ம இஷ்டம்தான். நான் 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்தை பொறுத்தளவில் ஷோல்டர் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வரணும், 2 இன்ச்சா 3 இன்ச்சா, அதை பொறுத்து தான் நமக்கு நெக்கு வித்து மாறுபடும். இப்போ அடுத்ததாக ஷோல்டர் ஸ்லோப்பு. ஷோல்டர் ஸ்லோப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். 38 சைஸுக்கு 3/4 இன்ச் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். அந்த ஸ்லோப்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த ஸ்லோப்லேருந்து ஆம்ஹோல் அளவு பார்த்திங்க அப்படின்னா 6.25 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் சைடு வந்து எப்படி இருக்குன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடுத்ததாக ஆம் கர்வ் போடணும் சரிங்களா. அதுக்கு ஆம் ஹோல் ஹைட்டு 6.25 வச்சோம். அந்த 6.25 பாதி எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அதோட சென்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து உள்ளார தள்ளி நம்ம என்ன பண்ணணும்னா 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். ஏன் இந்த 1/4 இன்ச்னா ஃப்ரண்ட் ஆம் கோல் வந்து எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து குழியாக தான் வரணும் அதனால் சரிங்களா. கடைசியாக கர்வ் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நெக்கு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுக்கலாம். இதுவும் நம்ம இஷ்டம்தான். எப்படி நெக்கு வித்து வந்து நம்ம இஷ்டமோ அதே மாதிரியே நெக்கு ஹைட்டும் வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான் சரிங்களா. நான் இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு என்ன நெக் டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கவை வச்சு சும்மா அந்த ரவுண்டு நெக்கு வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அடுத்த மார்க்கிங் போய்க்கலாம். செஸ்ட்டு வித்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். அதை வந்து 4 டிவைட் பண்ணி +1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த 1.5 இன்ச் பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ்க்காக இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அந்த செஸ்ட்டு லைன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து கீழே வரணும் ஓகேங்களா. அது ஏன் நம்ம போடணும் அப்படின்னா அது ஒரு ஷேப்புக்காக அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதோட அளவு பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட்டு வித்து நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதிலிருந்து 1/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணால் போதும். இந்த மார்க்கிங் வந்து எனக்கு வேணாம், நான் டைரெக்டாக செஸ்ட்டுலேருந்து வெயிஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம்தான். இது ஏன் அப்படின்னா செஸ்ட் இடத்துல ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காக மட்டும்தான். அடுத்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா வெயிஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 4 +1.5 இன்ச்சு. அடுத்ததாக அந்த கடைசி டாட் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து நம்ம ஷேப் போட்டுக்கலாம். இந்த ஷேப் வர்றதுக்காக தான் நான் அந்த 2.5 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ண சொன்னேன் சரிங்களா. இப்போ அடுத்தது வெயிஸ்டோடு அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டாட் பிடிக்கலனா இந்த அளவு ஓகே, டாட் பிடிக்கணும் அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான்.
ஒரு இன்ச் ஆட் பண்ணியாச்சு. அதிலிருந்து அந்த 2.5 இன்ச் கீழே தள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆம் கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஆம் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட்டு ரவுண்ட் அந்த டாட்டையும் இந்த சென்டர் டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போதும். பேக் ஆம் கர்வ் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டுக்கு நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மூணு டாட்டும் வந்து சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கிறப்ப நம்ம இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஷோல்ட்ரு பக்கம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச்சு, ஆம் ஹோல் சைடும் சீம் அலவன்ஸு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 1/4 இன்ச் வந்து போதும். ஏன் அப்படின்னா நம்ம அடித்து ஸ்மால் கட் பண்ணி திருப்ப போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக 1/4 இன்ச் வந்து போதும். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த டாட் மேலேயே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணுறப்ப தான் கட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம ட்ரா பண்ணோம் பார்த்திங்களா, அந்த லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் மட்டும்தான், நெக் சைடு வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, சரிங்களா. நெக்கை விட்டுட்டு ஷோல்டரும் ஆம் ஹோல் மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்குவோம். நம்ம ட்ரா பண்ணது ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிற கிளாத்து தான் பேக் பார்ட்டு, சரிங்களா. பேக் நெக்கு ஹைட்டும் 6 இன்ச் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த டாட் தெரியுது பார்த்திங்களா, அது மேலேயே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு போயிடுவோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து கட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம் கர்வ் மட்டும்தான். அந்த ஆம் கர்வ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம ஷேப் கொடுக்கணும், சரிங்களா. அதுக்காக ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கீழேருந்து மேலே 1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைடாக நம்ம ஒரு கிராஸாக லைன் போட்டு அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி தான் டாப் போர்ஷன். என்ன கொஞ்சம் பொறுமையாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் மேக்ஸி கவுனோ அம்பர்லா கவுனோ உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.